எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசிதா குமரன். தூக்குநாங்குருவி அப்படிங்கிற கதையை வந்து நிறைய பேர் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதை நான் ஒரு வேறு ஒரு ரீசனுக்காக அந்த ஸ்டோரி போட்டிருந்தேன். பட் அது நிறைய பேருக்கு பிடிச்சி அதை இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், அது சரியாக புரியல, நீங்கள் ஷார்ட்டாக சொல்லியிருக்கீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நாளாக நானும் உங்களுக்கு அந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சம் ரீசனுக்காக என்னால் போட முடியாமல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தூக்குநாங்குருவியோட கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். தூக்குநாங்குருவி அப்படிங்கிற ஒரு குருவி இருக்குல்ல, அந்த குருவியோட கூடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மழை வெயில் புயல் எது வந்தாலுமே அது ஒன்றுமே ஆகாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர்கெலாம் யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இதை எடுத்துகிட்டு போய் ஒரு கூண்டில் போட்டு பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு ஃபஸ்ட்டு ஜெனரேஷனோட குட்டியை வந்து தனியாக இன்னொரு கூண்டில் போடுறாங்க. அப்புறம் செகண்ட் ஜெனரேஷனோட குட்டியுமே தனியாக வச்சு வளர்த்துட்டே வராங்க. ஃபோர்த்து ஜெனரேஷன் வரும்போது அதை மட்டும் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இப்போ போ, உங்கள் இனத்தையே நான் அழிச்சிட்டேன், உங்களுக்கு அந்த கூடு கட்டவே தெரியாது, இப்போ போய் கட்டுங்க பார்ப்போம், உங்களால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இங்கேருந்து பறந்து போன அந்த குருவிங்கெல்லாம் ஒரு 3 to 4 hours தனித்தனியாக அங்கங்கே ஒரு ஒரு பேர் பேராக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 6 to 7 hours பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த குருவி கூடு ஏற்கனவே கட்டினதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சோம். ஸோ இவன் பார்த்த இந்த இன்ஜினியர் எல்லாருக்குமே வந்து பயங்கர ஷாக்கான், எப்படி இது மாதிரி நடந்துச்சு, நம்ம அதோடய இனத்தையே அழிச்சிட்டோம், இதுக்கப்புறம் அது கட்டவே கட்டாதுன்னு நினச்சோம், ஆனால் ஏற்கனவே கட்டியிருந்ததை விட இது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கே, அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களே ஷாக்கானாங்களாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம நமக்குள்ளே இருக்க திறமைகள் எப்போவுமே அது அப்படியே தான் இருக்கும், அது எங்கேயுமே அழிஞ்சு போகிறதில்ல. நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும், அப்பா அம்மா, நமக்கு முன்னாடி இருக்கவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது வந்து நம்ம கரெக்டான இடத்துல அதை சரியாக பயன்படுத்தாமல் நம்ம விட்டுடுறோம், அதுதான் நம்மளோட தப்பே. ஸோ இந்த தூக்குநாங்குருவி எப்படி அதோட ஜெனரேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ, ஆனால் இல்லை, எங்களுக்குள்ளேயும் அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுங்க வெளியே வந்து அந்த குருவி கூடு கட்டி அவ்வளோ அழகாக இதை அடைச்சி வச்சு வேடிக்கை பார்த்தவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிச்சதோ, நமக்குள்ளேயும் பல திறமைகள் இருக்கும், அதான் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்துட்டு போன நல்ல பழக்கங்கள், தாத்தா பாட்டி முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போன எல்லா விஷயமும் நம்ம கூட இருக்குது. அதை நல்ல விதமாக நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஸோ அதுக்கு தான் இந்த தூக்குநாங்குருவி கதையை நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.